கோடப்பில்லூர் கிராமத்தில் கிராண்ட் நயன் வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயி திரு விஜயன் அவர்கள். அவர் தன் வாழைத்தார்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய உதவி செய்தவர்கள் வேளாண் வணிகத்துறை அலுவலர்கள் என எங்களிடம் கூறினார். அவரின் அனுபவத்தை நீங்களே பாருங்கள். தோட்டக்கலைத்துறை அணுகி புதுசாக துள்ளி பண்ண விவசாயம் செய்யலாங்கிற மாதிரி அவர் அனுப்பி முதல்ல சொட்டு நீருக்கு ஏற்பாடு பண்ணி போட்டு கொடுத்தாரு. அதன் பிறகு நாங்கள் ஏதோ வாழையை வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அவர் ஜோலார்பேட்டையில் வந்து எங்களுக்கு ஏலகிரி மலையில் இது மாதிரி ஜீனைன் வாழை செடி கிடைக்குது, உங்களுக்கு நான் மானியத்தில் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அது செஞ்சால் நல்லா லாபம் வரும்னு சொன்னார். சரி, அது எப்படி சார் பண்ணுறதுன்னு அவர் அணி கேட்டோம்னா, நிலத்தை நல்லா உழவு பண்ணி குழி எடுத்து ஒரு அடிக்கு ஒரு அடி குழி எடுத்து ஒரு குழிக்கு 3 கிலோ தொழு உரம் இட்டு அதுக்குள்ளே தொழு உரத்துக்கு உள்ள செடி வைக்கிறதுக்கு முன்னாடி குழிக்கு 5 கிராம் புரண மருந்தை அதுக்குள்ளே போட்டு எங்களை விவசாயம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தார். அப்புறம் செடியை நாங்களே போயிருந்தோம், வண்டி வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க. செடி கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு அதே மாதிரி நாங்கள் குழி எடுத்து மருந்து போட்டு உரம் போட்டு கலந்து செடியை நட்டு நாங்கள் நீர் பாய்ச்சினோம். ஒரு மாதம் ஆனதும் அதுக்கு வந்து வேரெழுகள் நோய் மாதிரி ஒரு நோய் வந்து ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் சார் அணுகி நாங்கள் அதை அவரை பார்த்த பிறகு அவர் வந்து பார்த்துட்டு இதுக்கு மானாகுரட்டா பாசம் கார்பன் டைஆக்சைடும் மிக்ஸை கலவை செஞ்சு வேருக்கு ஊற்றி பண்ணிங்கன்னா வேர் நோய் கண்ட்ரோல் வரும்னு சொன்னாங்க. ஒரு 2 தடவை வேருக்கு விட்டுட்டு 3வது தடவை மேலேயும் தெளிப்பான் மூலிமா கைத்தெளிப்பான் மூலிமா செடிக்கு தெளித்தேங்க. அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து செடி வந்தது. அதுக்கு பின்னாடி டைகோடர்மா விரடியும் சூடாமோனாசியும் கலந்து வேருக்கு போட சொன்னாருங்க. அது வேருக்கு ஊற்றினோம், மறுபடியும் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணணும், அதுவும் மறுபடியும் நல்லா கொஞ்சம் செடி வந்தது. அதுக்கு மேலே 19 x 19 19 உரத்தை கொடுத்து 5 நாளைக்கு 1 தடவை வாரம் 1 தடவை வந்து எங்களுக்கு 5 கிலோ உரம் ட்ரிப்பில் சப்பா விட சொன்னாருங்க. அது மாதிரி உரத்தை விட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி சைபர் இன்று 4 ஒரு உரத்தை கொடுத்து இது மாற்றி 2 வாரம் 1 தடவை இது 1 தடவை அது 1 தடவை நீங்கள் பயிருக்கு பயன்படுத்துங்க, இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி முறையாக நாங்கள் வாரம் 1 தடவை அந்த உரமும் இந்த உரமும் மாற்றி நாங்கள் பயிர் செஞ்சுட்டு வந்தோம். மரம் நல்லா வந்தது. களை இது ஆறாம்பழம் இதெல்லாம் பார்த்து சரியாக கொண்டுக்கிட்டு வந்தோம். நல்லா வந்து தார் வந்து பூட்டை வச்சிருச்சு. அப்போ இந்த புயல் மழை காரணத்தினால இங்கே இருக்கிற வந்து வாழை மார்க்கெட் வந்து ரொம்ப சரிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற வியாபாரிங்கெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எங்களால் அது மார்க்கெட்டிங் பண்ண முடியல. அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாலும் ஏதோ கடனாக கொடுத்தா வெட்டிட்டு போய் விற்றுட்டு வந்து எப்போவோ காசு கொடுக்குறாங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் சாரை அணுகிச்ச பின்னாடி விற்பனை துறையிலேருந்து செல்விங்கிற ஒரு அம்மா முதல்ல இங்கே வந்து எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு காய் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் எங்கே கொடுத்துடாதீங்க, எங்கள் அதிகாரிங்கிட்ட மேலே சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பாணியம்பாடியில் ஸ்ரீவாரி ஃபுட்ஸுங்கிற ஒரு வாழைப்பழம் வியாபாரி கம்பெனியில் அவங்க ஏற்பாடு பண்ணி அவர் எங்கள் அனுப்பிச்சிருந்தாருங்க. அவர் வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் கிலோ 6.50 ரூபாய்க்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணித்தரோம், காசுக்கு வந்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் பொறுப்புன்னு சொல்லி அவர் அதிகாரி சாரே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க. அதனால் அவங்க அப்போவே வந்து லோடுலேயே லாரியிலேயே பாக்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து தாரை இங்கேயே அறுத்து கட் பண்ணி தாரை தனியாக சீப்பை தனியாக எடுத்து மருந்தில் கழுவி பேப்பர் வச்சு பாக்கெட் பண்ணி இங்கே நாங்கள் வெறும் வண்டியை ஏ பிரிட்ஜில் எடை போட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் லோடு ஏற்றி எடை போட்டு இத்தனை கிலோ எங்களுக்கு இருக்குதுங்கிற முறையை கண்டுபிடிச்சி எங்களுக்கு இங்கேயே பணத்தை பே பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அதே மாதிரி நாங்கள் காய் வெட்டிகிட்டு இருந்தோம். காய் ஓரளவுக்கு எல்லாம் விற்பனையெல்லாம் காயெல்லாம் ஓரளவுக்கு வெட்டி முடிஞ்சுதுங்க. ஆனால் மற்ற இங்கே நாங்கள் லோக்கலில் அவங்க வராமல் அதிகாரிங்க வராமல் நாங்கள் இங்கே பண்ணியிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம். விற்பனைத்துறையில் வந்து அவங்க எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சு வேளாண்மை துறையில் இவ்வளோ உதவி செஞ்சு எங்களுக்கு செடியெல்லாம் கொடுத்து வளர்த்துறதுக்கு இவ்வளோ உதவியும் செஞ்சு வளர்த்தி கொடுத்து விற்பனை துறையிலையும் வந்து இப்படி விற்பனையை பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து விவசாயத்தில் நல்ல லாபம் கிடச்சிதுங்க. 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே 3 ஏக்கருக்கு எங்களுக்கு லாபம் வந்ததுங்க. அதில் 2 லட்சம் செலவு பண்ணாலும் ஒரு 4 லட்சம் ரூபா லாபங்கிற மாதிரி விவசாயத்தில் எங்களுக்கு ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுதுங்க. அதன் பிறகு இப்போ நாங்கள் வெட்டிட்டு மருதாம்பும் அதே நல்லா இருக்கிறதுனால அதிலே மருதாம்பும் விடலான்னு சொல்லி சார் சொல்லிக்கிறாரு. நாங்கள் அது மாதிரி மருதாம்பும் மறுபடியும் விட்டுருக்குறோங்க. மருதாம்பு விடும்போது தாய் மரத்தை அப்படியே முழுசாக விட்டு நீங்கள் மருதாம்பு விட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே மரத்தில் இருக்கிற நீர் சக்தி எல்லாம் சேர்ந்து மருதாம்பு செடிக்கும் வந்து இந்த கோடை காலத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உதவியாக இருக்குன்னு அவர் சொன்னதுனால நாங்கள் மருதாம்பும் விட்டுருக்குறோம், அதே மாதிரி தாய் மரத்தையும் விட்டுருக்குறோம். நிலத்தை சுத்தமாக வச்சு மறுபடியும் இப்போ வந்து நாங்கள் அந்த உயிர் உரம் இதெல்லாம் கொடுத்து இப்போ இருந்தே அதுங்களை கொஞ்சம் செடி ஆரம்பம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விற்பனை துறையில் இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு அந்த துறை மேலே மற்ற மகிழ்ச்சிங்க. அதுக்கு நாங்கள் விவசாயம் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் கூட இருக்கிற சங்கத்தின் மூலமாக இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி அடுத்த தடவை வந்து எல்லாருமே வந்து
நாம் இங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிக்கு கொடுக்காத விற்பனை துறை மூலயமா விற்பனை செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்துருக்குறாங்க. நிறைய விவசாயிங்க இப்போ எங்களோட ஒத்து வந்திருக்கிறாங்க. ஏழைக்கினாலும் சரி வேறு வாழையினாலும் சரி விற்பனை செஞ்சு கொடுக்குறேன்னு அவர் அன்றைக்கி சொல்லிட்டு போய்க்கிறார். இது ஒரு வெரைட்டி மட்டும் இல்லை, மற்றது எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் விற்பனை பண்ணி கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து இனிமேல் வருங்காலத்தில் விற்பனை துறை மூலியமாகவே நாங்கள் வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்குறோம். 103 டன் வந்து அவுட்டன் வந்திருக்குதுங்க எங்களுக்கு வலையில், நாங்கள் விற்றதில்லைங்க. அது வந்து மொத்தம் 6.5 லட்சம் ரூபா கொள்முதல் ஆகிருக்குதுங்க எங்களுக்கு, வருமானம் கிடச்சிருக்குங்க. அதில் செலவு போக ஏக்கருக்கு 1.5 லட்சம் எங்களுக்கு இதில் நிகர லாபம் கிடச்சிருக்குதுங்க. ஒரு செடிக்கு ஒரு ஈட்டுக்கிண்ணம் மட்டும் மருதாமா விட்டுருக்குறேங்க, மற்றதெல்லாம் வந்து கொத்தி எடுத்துகிட்டு ஒரு கண்ணுக்கு மட்டும் இப்போ நாங்கள் அடுத்த பயிருக்கு வந்து அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்கு இதுவரைக்கும் என்ன மாதிரி முறையை பண்ணணுமோ அதே மாதிரி இதுங்களுக்கு மருந்து இதெல்லாம் விட்டு பண்ணிவிட்டு இப்போ தக்கப்பூண்டு கூட விரைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலே இப்போ தக்கப்பூண்டு சனப்பை இதெல்லாம் விரைச்சி அப்படியே மடக்கி வச்சு அதுங்களுக்கு மண் போட்டு பாதுகாப்பு பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேங்க. அப்போ நான் சொட்டு நீர் போட்டு விவசாயம் பண்ணினதுனால அந்தந்த செடியினுடைய வேர்பகுதிக்கே ஈரம் போகிறதுனால மத்தியில் இருக்கிற ஏரியாவுக்கு ஈரம் இல்லாத களை எதுவும் பெருசாக வரலைங்க. அதனால் அதுங்களுக்கு நாங்கள் மூடாக்கோ மல்சிங்க எதுவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஊடு பயிரும் நாங்கள் எதுவும் செய்யலைங்க. ஆனால் இடையில ஈரம் இருந்தால் ஊடுபயிர் செஞ்சுருக்கலாம். சுட்டில் இருக்கிறதுனால ஊடுபயிர் செய்ய முடியலைங்க. ஆனால் வருங்காலத்தில் வந்து இன்னும் ஊடுபயிரோ அல்லது மூடாக்கா போட்டு இயற்கை விவசாயத்துக்கும் மாறலாங்கிற ஒரு முடிவு இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து உர விவசாயத்தில் இருந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறத்துக்கு நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். கிராமத்தில் இருக்கிறதுனால இயற்கை உரங்களுக்கு நிறையா கிடைக்கிறங்கிற ஒரு வாய்ப்பு, மாடுலாம் ஆடுலாம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இயற்கை விவசாயத்துக்கு போகலாங்கிற சூழ்நிலையில் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து இதிலிருந்து முழுசாக மாறி இயற்கை விவசாயத்துக்கு வந்துடுவோம் நாங்களும். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.